வடமாகாணத்துக்கான ஆளுநரை நியமிப்பதில் தொடர்ந்தும் இழுபறி நிலை கடந்த வாரம் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் அதிரடி நடவடிக்கைகளில் இருக்கின்ற மாகாண ஆளுநர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அவர்கள் கோரியிருந்த அந்த வகையில் அவர்களின் பதவி விலகலைத் தொடர்ந்து அனைத்து மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்களை நியமிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எனினும் இதுவரை வடக்கு மாகாணத்திற்கான ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை அவ்வாறான நிலையில் முன்னாள் ராணுவ அதிகாரி சந்திரசர் மற்றும் முன்னாள் மாகாண ஆளுநர் ரெஜினோல் கூரே வரதராஜ பெருமாள் மற்றும் முத்தையா முரளிதரன் ஆகியோரின் பெயர்கள் சிபார்சில் பரிசீலிக்கப்பட்டுக் கொண்டிருக்க நிலையில் இதுவரை யாரும் ஆளுநர்களாக நியமிக்கப்படவில்லை எனினும் முத்தையா முரளிதரன் ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்கின்ற செய்திகள் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது